வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல இருந்து 11வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி பாலிட்டி போட்டிருக்கோம், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி கொஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 10 வீடியோஸ் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் யூனிட் 8, 9 எல்லாமே மிங்கிளாகி உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆலம்கீர் நாமாங்கிற நூலை எழுதியவர் வந்து முகமது காசிம் அவர்கள். முகமது காசிம் எழுதின நூல் தான் ஆலம்கீர் நாமா. அடுத்து, பின்வருவன கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது என்ன? கிராடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்களே, அதில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வதுங்கிறது இந்த திட்டத்தில் வர்றது. ஆக்சுவலாக தொட்டில் குழந்தை திட்டம்ங்கிறது எதுக்காகனா, நிறைய பெண் சிசு கொலைகள் நடக்குது, அதை தடுக்கிறதுக்காக பெண் குழந்தைகள் உங்களுக்கு வேணானா நீங்கள் இந்த தொட்டிலில் வந்து கொண்டு வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ பெண் சிசு கொலையை ஒழிப்பது இதோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கம் வந்து பெண் சிசு கொலையை வந்து ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளோட கல்வி அறிவை வந்து அதிகரிப்பது, இது இதுக்கெல்லாம் தான் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்துக்கு அப்புறம் எது நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இயர் தெரியணும். ஃபஸ்ட்டு ஹுமாயூனோட இறப்பு 1556 January 27 வந்து ஹுமாயூன் இறந்தார். அதுக்கப்புறமா தான் இரண்டாம் பானிபட் போர், அதே வருஷம் 1556 November 5 வந்து பானிபட் போர் நடந்துச்சு. ஸோ இப்போ அது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்து பதேப சுக்ரி கட்டப்படுறது வந்து 1573 கட்டியிருக்காங்க. அடுத்து நாலாவது வந்து தீன் இலாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்து அக்பர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதை ஆரம்பித்தது வந்து 1582. ஸோ அது ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா 1234 ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் அப்படி தான் இருக்குது. அடுத்து, டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை. ஸோ எந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து சுல்தான்கள் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்ததாரி முறையை தான் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து நில வருவாய் முறையாக வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னாலே வள்ளலார், ராமலிங்க அடிகளார் தான். ஸோ ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகள். எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து, ஃபாலோ மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பாருங்கள், மகாபாரதி கிருத்த அப்படிங்கிறவங்கனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. ஸோ படைத்தளபதிகள் தான் வந்து மகாபாரதி கிருத்த அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து மகாஸ்வபதி, மகாஸ்வபதிங்கிறது குதிரைப்படை தளபதி, குதிரைப்படை தளபதி வந்து மகாஸ்வபதி. அடுத்து மகாபிலுபதி, மகாபிலுபதினா யானைப்படை தளபதி. அடுத்து மகாதண்ட நாயக், தண்டநாயக்னா தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்குரிய அந்தந்த பொசிஷனுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, 1920களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்காக என்னென்னலாம் தடை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு, காலணி செருப்பு போடக்கூடாதுங்கிற தடை இருந்துச்சு, தங்க நகையெல்லாம் அணியக்கூடாதுங்கிற தடை இருந்துச்சு. இந்த மூணு தடையும் தான் இருந்துச்சு. டர்பன் அணியக்கூடாதுன்னு தடை பண்ணலை, குடை பயன்படுத்தக்கூடாது, காலணி பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி தங்க நகை அணியக்கூடாது, இது மூணு தான் இருந்துச்சு. அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500 மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு, அது எல்லாமே எதனால் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரக்கொட்டா மண்ணால் செய்யப்பட்டது, டெரக்கொட்டாவால் செய்யப்பட்டது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் முத்திரைகளாக கண்டெடுக்கப்பட்டுச்சு. அடுத்து, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர். ஸோ சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியோட இயக்குநராக இருந்தவர் வந்து சர் ஜான் மார்சல் அவர்கள், சர் ஜான் மார்சல். அடுத்து, தந்தை 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, பக்தவச்சலம். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடந்தப்ப இந்தியாவோட முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்திருக்காரு. அடுத்து, தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, செங்கல்பட்டு. சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் வந்து எங்கே ஏற்றினாங்க அப்படின்னா, செங்கல்பட்டில் ஏற்றியிருக்காங்க.
அடுத்து தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது எது? சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. அதுதான் பகுத்தறிவு. நம்மளோட பகுத்தறிவை பயன்படுத்தி எதை செய்யணும், எதை முதல் நம்பணும் அப்படிங்க, எதை சரின்னு சொல்லி நம்பணும் அப்படிங்கிறது, நம்மளதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை செய்யறது, செஞ்சதுக்கப்புறமா அதில் ஏதாவது தவறு வந்துச்சுனாலும் அதை வந்து திருத்திக் கொள்வது, இது எல்லாமே வந்து பகுத்தறிவை வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்கிறது தான் தந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் அமைந்திராத இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமைந்து உள்ளது வந்து தில்வாரா கோவில், மெஹரங்கார் கோட்டை, இது ரெண்டுமே வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா பரா இமாம் பரா, இது வந்து பரா இமாம் பரா வந்து லக்னோவில் இருக்குது, புராண கிலா வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ராஜஸ்தானில் வராது. அடுத்து முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யாரு? சுயமரியாதை மாநாட்டை சென்னையில் முதன் முதலாக தலைமையேற்று நடத்தினது வந்து சவுந்தர பாண்டியன் அவர்கள். அடுத்து கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்கள் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு அப்படின்னு சொன்னது யாரு? நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னவர்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான், பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கூற்றுகள் தான் இது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், சுயராஜ்யா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் அவர்கள். அடுத்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து டிஎம் நாயர் அவர்கள். திராவிடன் அப்படின்னு சொன்னவர் வந்து பக்தவச்சலம். நவசக்தி வந்து திருவிக்கா. ஸோ யார் யாருக்கு எதாவது மேட்ச் ஆகும், சாரி அந்த பத்திரிகைகள் நினைக்கிறேன், சுயராஜ்யா வந்து டி பிரகாசம், ஜஸ்டிஸ் வந்து டிஎம் நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி வந்து திருவிக்கா. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதப்படுகிறார் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்குறாங்க. அயோத்திதாச பாண்டிதர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 1916 தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிறது எவ்வாறா மாறுச்சு, எப்படி வந்து பேர் மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி 1916 வந்து தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படின்னு இருந்ததை நீதி கட்சின்னு மாற்றிருக்காங்க. அடுத்து எந்த விடுதலை போராட்டத்தில் பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? எந்த பெண் வந்து மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டாங்கன்னா துர்காபாய், செல்வி துர்காபாய் தான் கலந்து கொண்டாங்க. அடுத்து முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர், அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸை வந்து தமிழ் மேகசின்ஸில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க சி. சுப்பிரமணிய பாரதி அவர்கள். அடுத்து தமிழகத்தில் 1927 நீள் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் யார் கலந்து கொண்டாங்க, எந்த பெண்மணி வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னா பத்மாசாணி அம்மாள் அவங்க வந்து கலந்து கொண்டாங்க. நீள் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி வந்து தியாகி வந்து பத்மாசாணி அம்மாள். அடுத்து இது வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்ரான் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் கோடா சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் வந்து அகமதாபாத் போராட்டம், அதுக்கப்புறம் தான் பைசாகி நாள். பஞ்சாபோட ஒரு திருவிழா தான் பைசாகி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க, அறுவடை திருவிழான்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து April 13 செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பைசாகி டே அப்படிங்கிறத. அடுத்து கீழ்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர், சரி. இவர் பாரத மாதா வாலிப சங்கம் என்கிற அமைப்பை தோற்றுவிச்சிருக்காரு, அதுவும் கரெக்ட் தான். இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார் என்பதும் சரி. அடுத்து இவர் ஜெர்மானிய படையின் சேர்ந்து முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார் என்பதும் சரி. ஸோ இவரை பற்றி கொடுத்துருக்க இந்த 4 கூற்றுகளுமே சரி. அடுத்த கேள்வி, 1916 சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையோட பெயர் என்ன? அப்துல் கலாம் ஆசாத்தோட பயோகிராஃபிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தஷ்கிரா அப்படிங்கிறதான் அவரோட சுயசரிதையோட பேர். அடுத்து
நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறுக்குள் உட்படாத கருத்தாங்க. ஸோ தந்தை பெரியார் வந்து எதை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாரு, அதில் வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் அப்படிங்கிறது அவர் சொல்ல கிடையாது. ஓகேவா, அவர் சொன்னது என்னன்னா, நாகரிகம்னா அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாம் நம்ம மதம் அல்ல எல்லா மதமும், தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்ளணும், அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றமாக இருக்கணும். இதுதான் அவர் நாகரிகம் அப்படின்னு சொன்னதோட டெஃபினேஷன். அடுத்து, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். இதெல்லாம் கூறியவர் யாரு, இதை பார்த்தாலே சொல்லலாம், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. இந்த சுயமரியாதைங்கிற வார்த்தை வந்தாலே தந்தை பெரியார் தான். கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கல்கத்தாவில் பிறந்தார் என்பது தவறு. அவர் மெக்கால பிறந்திருப்பார் 1888. சொப்ப இது மட்டும் தவறு. இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார், அதுவும் கரெக்டு. அவர் வந்து அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார், இது கரெக்டு. இவர் இந்திய தேசிய காங்கிரசுக்கு 1923 மற்றும் 1940 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கரெக்டு. ஸோ இதில் தப்பு வந்து, இவர் வந்து கல்கத்தாவில் பிறந்தார் என்பது தப்பு, மெக்கால பிறந்திருக்காரு. அடுத்து, பாரதியாரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டார் என்பது சரி. அடுத்து, 1906 வந்து பாலபாரத சபாங்கிற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார், அதுவும் கரெக்ட், இயரும் கரெக்டு. அடுத்த வருஷம் 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வாபுசியோட சேர்ந்து கலந்து கொண்டார். அப்போ இந்த 3 என்னென்ன நிகழ்வுகள் பாரதியாரோட லைஃப்பில் நடந்திருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே கரெக்டு தான். அப்புறம் அவர் வங்கமே வாலியவே என்ற பாடலை இயற்றியவர், அதுவும் கரெக்டு. ஸோ இவரை பற்றின எல்லா கூற்றுகளுமே இதில் கரெக்டு. அடுத்து, தினசரி அப்படிங்கிற நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார், எடிட்டர் ஆஃப் தமிழ் டெய்லி குடியரசு, தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் வந்து தந்தை பெரியார். ஓகேவா, தந்தை பெரியாரோட ஆசிரியராக இருந்த நூல் தான் குடியரசு. அடுத்து, டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்கோடு சேர்ந்து வெடிகுண்டு வீசியவர் வந்து பட்டுகேஷ்வர் தத் அவர்கள். அடுத்து, ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை திறந்தார், அவர் கொடுத்த நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை ஏன் திருப்பி கொடுத்தாரு அப்படின்னா, அப்போ வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் தனக்கு நைட்வுட் அப்படின்னு சொன்ன பட்டத்தையே திருப்பி கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்க, இது வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து சியா தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார், கரெக்டு. 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது அதை எதிர்த்து முழக்கமிட்டார் என்பதும் சரி. 1927 சைமன் கமிஷனை புறக்கணித்தார், அதுவும் கரெக்டு தான். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வைத்தார், இது எல்லாமே வந்து சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்தளவுக்கு கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பூனா சர்வஜானிக் சபை பற்றிய கருத்து, இல்லை எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார், சரி. இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்பதும் சரி. 1978 பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது, அதுவும் சரி. எது தவறு அப்படின்னா, இவங்க வந்து அம்ரித பஜார் பத்திரிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வெளியிட்டாங்க இந்த இயக்கம் என்பது தவறு. அடுத்த கேள்வி, 33 கேள்வி, கோகலை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோகலே வந்து இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார் என்பது சரி. இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து போரிட்டார் என்பது பணியாற்றினார் என்பதும் சரி. காந்தி வந்து கோகலேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார், அதுவும் கரெக்டு தான். எது தப்புனா, காந்தி வந்து கோகலேவை இந்தியாவோட வைரா மகாராஷ்டிராவின் நகை தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி வர்ணித்தார் என்பது தவறு. முகலாய அரசவில் பிரிட்டிஷ் தூதராக பணியாற்றியவர் வந்து தாமஸ் ரோ. அடுத்து, 2 அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூண்டாஜி வாக் அவர்கள். தூண்டாஜி வாக் வந்து 2 அரசன் என்று அழைக்கப்பட்டவர்.
அடுத்தது 1921 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. மேலும் ஆகஸ்ட் 11 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பை வழங்கியது. அது என்ன சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் அப்படிங்கிறதா அந்த விஷயம். ஸோ இதுக்காக தான் அந்த தீர்மானத்தை 1929 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தில் கொண்டு வந்தார். ஓகேவா, 1989 அதை ஒரு சட்டமாக்கியிருக்காங்க. மீண்டும் 2020 இது ஒரு தீர்ப்பாகவே கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் அப்படிங்கிறத. அடுத்து, பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயத் வாரி முறை. ஸோ ரயத் வாரி முறையில் தான் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கும் ஒப்பாக என்ன வேண்டும் என்று விரும்பியது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சுயமரியாதையை தான். அவங்களுக்குன்னு அவங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையை அவங்க உயிரினும் ஒப்பாக கருதணும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுகிறார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டார். அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, காமராசர். ஸோ தந்தை பெரியாரோட ஆதரவோட காமராசர் தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். அடுத்து ஃபைனல் க்வெஸ்சன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா, ஸோ இந்த 40 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அண்ட் யூனிட் 8 and 9 தொடர்பாக கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதை அடுத்தடுத்து நம்ம வீடியோஸாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி.